வணக்கம் நண்பர்களே பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் விடுத்துள்ள செய்திக்குறிப்பில் மகாத்மா காந்தி அவர்கள் அவதரித்த குஜராத் மாநிலத்தில் நடைபெற்ற தேசிய அளவிலான சிற்பக்கலை போட்டியில் தமிழ்நாட்டை சேர்ந்த சிற்ப கலைஞர் சிற்பி சிவா எனப்படும் சிவகுமார் மிக சிறப்பான சிற்பத்தை படைத்து முதல் பரிசு வென்றிருக்கிறார் சிற்பி சிவாவின் கல்வியில் தொடங்கி அவரது அனைத்து நிலை வளர்ச்சியையும் ஊக்குவித்தவன் என்ற முறையில் அவரது இந்த வெற்றியில் நான் பெருமை கொள்கிறேன் குஜராத் மாநில கலை மற்றும் கலாச்சாரத்துறையின் சார்பில் அம்மாநிலத்தின் அம்பாஜி நகரத்தில் ஷில் என்ற தலைப்பில் தேசிய அளவிலான இரண்டாவது சிற்பக்கலை போட்டி நடைபெற்றது அந்த போட்டிக்கு தமிழ்நாட்டிலிருந்து சிற்பி சிவாவுக்கு மட்டும்தான் அழைப்பு வந்தது பன்னாட்டு அளவிலான போட்டிகளில் வெற்றிகளை குவித்திருந்ததால் அவருக்கு இந்த வாய்ப்பு கிடைத்தது இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களில் இருந்து பதினெட்டு சிற்ப கலைஞர்கள் கலந்து கொண்டனர் அவர்கள் அனைவருக்கும் பல்வேறு தலைப்புகளில் சிற்பங்களை படைக்க ஜூலை இருபது முதல் ஆகஸ்ட் எட்டாம் தேதி வரை மொத்தம் இருபது நாட்கள் அவகாசம் வழங்கப்பட்டது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையான சிற்பங்களை படைத்த நிலையில் அவற்றிலிருந்து சிற்பி சிவா உருவாக்கிய சிவன் பார்வதி லிங்கம் சிற்பத்திற்கு முதல் பரிசு கிடைத்துள்ளது ஒவ்வொருவருக்கும் சிற்பம் செய்ய இருபது நாட்கள் வழங்கப்பட்ட நிலையில் சிற்பி சிவா பதினைந்து நாட்களில் செய்து முடித்திருக்கிறார் அம்பாஜியில் நடைபெற்ற நிறைவு விழாவில் சிற்பி சிவாவுக்கு குஜராத் மாநில கலை மற்றும் கலாச்சாரத்துறை அமைச்சர் ஜக்தீஷ் பாஞ்சல் அவர்கள் பரிசு வழங்கி பாராட்டினார் அப்பொழுது பேசிய அமைச்சர் சிவன் பார்வதி லிங்கம் சிற்பம் யாருடைய மனதையும் புண்படுத்தாத வகையில் உள்ளது சிவாவின் சிற்பக்கலை திறன் வியக்க வைக்கிறது குஜராத் அரசின் சார்பில் நடத்தப்பட உள்ள மூன்றாவது சிற்பக்கலை போட்டிக்கும் அவரை அழைப்போம் குஜராத் மாநில சிற்பக்கலை வளர்ச்சிக்கு அவரது சேவையை பயன்படுத்திக் கொள்வோம் என்று பாராட்டினார் சிற்பி சிவாவை அவர் சிறுவனாக இருந்த போதிலிருந்தே நான் அறிவேன் அவரை உயர்கல்வி கற்க வைத்தவர் என்ற முறையில் நான் பெருமை அடைகிறேன் கல்வி கோயில் வளாகத்தில் வைக்கப்பட்டுள்ள மாவீரன் குரு அவர்களின் சிலையை சிற்பி சிவாதான் உருவாக்கினார் தைலாபுரம் தோட்டத்தில் பொங்கல் நாளை ஒட்டி கரும்பு குடில் கரும்பு சிற்பம் ஆகியவற்றை ஆண்டுதோறும் அமைப்பவர் சிவாதான் தேசிய அளவிலும் பன்னாட்டு அளவிலும் ஏராளமான பரிசுகளை வென்றுள்ள சிற்பி சிவா இன்னும் பல சாதனைகள் படைக்க வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் பாராட்டுகிறேன் என்று மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் தெரிவித்துள்ளார் மேலும் இது போன்ற செய்திகள் தெரிந்து கொள்ள நம் சேனலை லைக் ஷேர் கமெண்ட் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி